இரண்டாம் குலோத்துங்கன் வந்து இங்க ஆட்சி பண்ணி இங்க பூஜை பண்ணதுக்கு உண்டான சரித்திரங்கள் எல்லாம் இங்க ரெக்கார்ட்ல கல்வெட்டுல இருக்கு. இங்க நந்தி வந்து சுவாமியை பார்த்திருக்காது, கிழக்கு நோக்கி இருக்கும். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். என் பேர் சங்கரன். நாங்கள் வந்து மாம்பலம் திருக்கோயில் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வச்சுருக்கோம். இது வந்து சங்கர மடத்தோடு சேர்ந்தது. ஒரு 12 வருஷமாக இந்த கிராமத்து கோயிலுக்கெல்லாம் எவ்ரி இங்கிலீஷ் மந்த் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாம்பழம் நம்ம குரூப்போடது. ஆக்சுவலாக இந்த மாதிரி 4 வாரம் 4 குரூப் இருக்குது. முதல் வாரம் நாங்கள், 2வது வாரம் பம்பல், 3வது வாரம் நங்கநல்லூர், 4வது வாரம் குரோம்பேட். இதை வந்து ஜெயேந்திர பெரியவா வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தா. என்னன்னாக்கா, கிராமத்து மக்கள்லாம் கோயிலுக்கு வர்றதே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. சாயந்தரம் 6 மணிக்கு டிவி போட்டு உட்காந்துடுறாங்களே தவிர கோயிலுக்கு யாரும் வர்றதில்லை. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு, அதாவது கண்ணன்கிற ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணார்னா, எல்லா கோயிலுக்கு விசிட் பண்ணி ஒரு புக்கு மாதிரி போட்டார். ஆக்சுவலாக அது மடத்துலேருந்து சர்க்குலேட் ஆகி எனக்கு வந்து இப்போ காட்டாங்குளத்தூர் வட்டம் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து சென்னையிலேருந்து ரொம்ப பக்கம், தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் உள்ள இடம்லாம் நமக்கு வரும். அடுத்தது மதுராந்தகம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு ஊர் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, கோயில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த புக்கில் உள்ள கோயில் தான் போவோம். அந்த கோயிலில் உள்ள யார் இன்சார்ஜோ அவங்க கூட பேசிவிட்டு, இந்த மாதிரி நாங்கள் வரப்போகிறோம், ஒரு 30லேருந்து 40 பேர் வருவோம், சாயந்தரம் 4 மணிக்கு வருவோம், ஒரு 7 மணி வரைக்கும் அபிஷேகம் ஆராதனைலாம் நடக்கும், அதுக்கு வேண்டிய பொருள்லாம் நாங்களே கொண்டு வருவோம், அதுக்கு அர்ச்சகர் வந்து இருந்தார்னா அவர் பண்ணுவார், அப்படி இல்லைன்னா நாங்களே அபிஷேகம் எல்லாம் கூட பண்ணுவோம். சில கோயிலில் வந்து அர்ச்சகரே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி கோயிலில் நாங்களே உள்ளே பூந்து எல்லாமே பண்ணுவோம். ஆக்சுவலாக இது வந்து தொடர்ந்து 12 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக ஒவ்வொரு கோயிலுக்கும் 2 தடவை வருவோம். முதல் மாதம் வந்துட்டு அவங்க கூட பரிஞ்சயம் பண்ணிப்போம், கிராமத்து மக்களெல்லாம் கோயிலுக்கு வர சொல்லுவோம், சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன கேள்வி கேட்டு அவங்களுக்கு பரிசு கொடுத்து ஊக்கப்படுத்தி அவங்க ரெகுலராக கோயிலுக்கு வரணும். இப்போ சில கோயிலெலாம் அர்ச்சகரே இல்லைன்னு சொன்னால அந்த மாதிரி கோயில் என்ன பண்ணுவோம், அந்த சின்ன பசங்கள்கிட்ட கூப்பிட்டு காலையில் குளிச்சுட்டு வாங்கடா, வந்துட்டு ஒரு சொம்பு சிவன் தலையில் தண்ணி ஊற்றுங்க, ஒரு கல்கண்டோ ஏதோ ஒரு நைவேத்தியம் பண்ணுங்க, ஒரு சின்ன தீபாராதனை காட்டுங்கன்னு சொல்லி கொடுப்போம், சின்ன சின்ன ஸ்லோகம் சொல்லித்தருவோம். அவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்த வர போகும்போது, தாத்தா நான் வந்தேன் தாத்தா, இந்த கருப்பு சாமி வரல தாத்தா, கண்ணன் வரல தாத்தான்னு ஒரே கம்ப்ளைண்ட் மாதிரி வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஒரு 60% சக்ஸஸ் இருக்குது. இது வந்து எவ்ரி இயர் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கோயிலுக்கு 2 தடவை போகிறதுனால வருஷத்துக்கு 6 கோயில் தான் போக முடியும். இயர் ரெண்டில் நாங்கள் ஆடிட்டிங் மாதிரி போவோம். ஒரு 60லேருந்து 70% சக்ஸஸ் இருக்குது. இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு வருது. இன்றைக்கி மண்ணிவாக்கம் மண்ணீஸ்வரர் பார்க்க வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நடராஜருக்கு ரொம்ப விசேஷமான நாள். வருஷத்தில் 6 நாள் திரும்பஞ்ச நாளாக நடக்கும். அந்த மாதிரி இங்கே வந்து நடராஜர் இருக்குது. இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் பாக்கியம், அந்த அபிஷேகம் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. மன்னீஸ்வரர் வந்து நல்ல சிறப்பாக நல்லா கோயில் நிர்வாகம் பண்ணுறாங்க, நல்ல அர்ச்சகர் நல்லா அபிஷேகம்லாம் பண்ணுறாரு. நாங்களும் சந்தோஷப்பட்டோம், நல்லா திருப்தியாக பார்த்தோம். ஜெய் ஜெயசங்கரா ரங்கசங்கர். திருக்கோயில் வழிபாட்டுக் குழு, இதனுடைய மூலகர்த்தா வந்து காமகோடிபீடம் சங்கராச்சாரிய சுவாமி ஜெயேந்திரஸ்வர சுவாமிகள் தான் முதல் முதல்ல இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஆரம்பித்து, முதல் முதல்ல இந்த கூட்டம் வந்து சேத்துப்பட்டு சங்கரஹாலில் நடந்தது. அப்போ எல்லோரும் கூடி என்ன செய்யலாம் அப்படின்னும், முதல்ல சீனமடைந்த கோயில்கள் எங்கெங்கே சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ எங்கெங்கே இருக்கோ அதை முதல்ல கணக்கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில், எங்களுடைய இதில் ஒருத்தர் கண்ணன் ஒருத்தர்னு அவர் தான் இந்த கணக்கெடுப்பு பிடியெல்லாம் எடுத்து ஒவ்வொரு பிளாக்குக்கும் எடுத்து புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. அந்த முறையில் ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு குழு, 4-5 குழு இருக்குது. ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு வாரம், முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் அப்படி போய் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
நாங்கள் மாம்பழம் குழுவிலேருந்து ஆரம்ப காலத்திலேருந்து இந்த வரையில் பணி செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த குளத்தை பற்றி சொல்லணும்னா, சரஸ்வதி தீர்த்தம் கல்விக்கு அதிபதி புதன்கிழமை நாளன்று இந்த தீர்த்த புரோக்ஷணம் தலையில் புரோக்ஷணம் பண்ணாக்கா கல்வி நீங்காத செல்வமும் நிறையா கிடைக்கும்.
இந்த மாம்பலம் திருக்கோவில் வழிபாட்டு குழுவோடு வந்திருக்கேன். நான் என் பேர் விசாலாட்சி. இந்த மன்னிமாக்கம் கோவிலில் முதல் அதிசயமாக இந்த நந்தி வந்து கோபுரத்தை பார்த்துட்டு இருக்க கோபுர வாசலை பார்த்துட்டு இருக்கிறது பெருசாக இருந்தேன். இன்னொருத்தர் சொன்னார், வைஷ்ணவி கோவிலில் அம்பத்தூரில் கூட இந்த மாதிரி இருக்குது அப்படின்னார். இப்போ அடுத்து அதை போய் அங்கே போய் பார்த்து ஆகணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துடுத்து பாப்பேன் பண்ணிக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. மாதம் மாதம் ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டுக்குழுக்கு வருவோம். எங்களால் முடிஞ்ச கைங்கறி எல்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் எங்களுக்கு இந்த தரிசனம் பண்ணுறதுக்கு. நடராஜர் அபிஷேகமும் கிடச்சிது. நல்லா அதையும் பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். வேண்டும் எப்பாரும் ஏ
செலுத்தியிடல் வேண்டும் தப்பேதும் நான் செய்யினும் நீ பொறுத்திடல் வேண்டும் என்னாருடைய சிவனே போட்டி என்ன ஆட்டவர்க்கு மறைவா போட்டி சிதம்பர வாசனே அப்பா சிதம்பர வாசனே பிட்டுக்கு மஞ்சு வந்த நேசனே பிரம்மாடி பட்ட பைய நேசனே கட்டுக்கட்ட பிறகு வெட்டி கடத்தருவில் வித்தவனு கட்டுக்கட்ட பிறகு வெட்டி கடத்தருவில் வித்தவனு கைலாச வாசனே வா நடனத்துக்கானவே நாடி வந்த உன்னை அலம்பர அருள்வாயே ஓ ஓ சிதம்பர வாசனே அப்பா அரகரம பார்வதி பதவே எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இன்றைய தினம் தாம்பரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மன்னிவாக்கம் எனும் சொல்லக்கூடிய கிராமத்தில் மரகதாம்பிகை உடனுறை மன்னீஸ்வரர் ஆலயம் இன்றைய தினம் பௌர்ணமி வழிபாடு சதுர்தசி வழிபாடு மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்தசி ரொம்ப விசேஷமானது. சிவகாமி அம்பிகைக்கும் சிவ நடராஜ சுவாமிக்கும் இங்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. நம்ம சிதம்பரத்தில் எவ்வளோ பழமையான நடராஜரோ அது மாதிரி பழமையான நடராஜர் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு வேறு எங்கேயுமே கிடையாது. அம்பாள் மன்னோன்மணி அவ்வளோ லட்சணமாக சிவகாமி அம்பாள் இருப்பேன். மாணிக்க வாசக பிறந்தகை ரொம்ப அழகாக இங்கே வீட்டில் இருக்கார். இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுவாமி முதல் முதல்ல தேவேந்திரனுக்கு தான் காட்சி கொடுத்தார். தேவேந்திரனுக்கு எப்படி காட்சி கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா இந்திரனுக்கு பிரம்மகதி தோஷம் பிடிச்சது. அந்த பிரம்மகதி தோஷம் நிவர்த்தி ஆகணுங்கிறதுனால போய் பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணார். பிரார்த்தனை பண்ணும் பொழுது காஞ்சிக்கு நேர் கிழக்கே இருக்கக்கூடிய குணக்காஞ்சிங்கிறது பேர். ஆதி பேர் வந்து பிரம்மபுரி குணக்காஞ்சி அப்படிங்கிற பேரெல்லாம் இந்த ஊருக்கு உண்டு. இந்த ஊருக்கு வெளியில் மண்ணி நல்லாறுன்னு ஒரு ஆறு ஓடி இருக்கு. அந்த ஆத்தங்கிற ஓரத்தில் சுவாமி இங்கே வீட்டு வந்துருக்கார். இது மாதிரி மண்ணி நல்லாருங்கிற ஆறு பக்கத்தில் சுவாமி மகாமிருத்யுஞ்சயராக இருக்கார். அந்த சிவனுக்கு 48 நாள் ஒரு மண்டலம் அபிஷேகம் செஞ்சு பூஜை பண்ணால் உனக்கு பிரம்மகதி தோஷம் நிவர்த்தி ஆகும்னா உடனே இந்திரன் கேட்டார், பிரம்மகதி தோஷம் இருக்கிறவா சுவாமி கிட்டேயே போக முடியாது என்ன பண்ணுறதுன்னு கேட்ட உடனே பிரம்மாட்ட போய் சொல்லுன்னார். உடனே பிரம்மா வந்து 48 நாள் இங்கே தங்கி பூஜை பண்ணி கொடுத்தார். அந்த தோஷம் நிவர்த்தி ஆனது தேவேந்திரனுக்கு. தோஷ நிவர்த்தியான காலத்தில் இந்த ஒரு காடாக வனமாக இருந்தது. வனமாக இருக்கும் பொழுது இங்கே மன்னிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிக்கரை மிகவும் பழமையானது. இந்த பாடலில் வந்து பாதி ஓலை தான் கிடச்சிது, அந்த மெத்த ஓலை கிடைக்கல. அதனால் இந்த கோவில் பாடல் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. பாடல் பாதி பாடல் கிடச்சிருக்கு, மிச்ச பாடல் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பகவானுடைய அனுக்கிறதுனால கிடச்சிடும். மடுமேல் அமர்ந்த புளியாயின்னு ஒரு பாடல், இந்த ரெண்டு வரி தான் கிடச்சிது, அதுக்கு மேலே கிடைக்கல. எப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வீரபர்மன்கிற ராஜா இங்கே வேட்டையாட வரார். வேட்டையாட வரும்போது அது மட்டுமேல அந்த புலி படுத்துட்டுருக்கு. எல்லாரும் போய் முறையிடுறா, அந்த புலி எங்களை தொந்தரவு பண்ணுறது வேடர்களே போய் சொல்கிறா. அது வேட்டையாட வரும்போது அந்தி சாயக்கூடிய நேரத்தில் சிவலிங்கத்தில் வந்து மறைஞ்சு போயிடுது அந்த புலி. உடனே சுவாமி இப்படி காட்சி கொடுத்துருக்காருன்னு சொல்லி சுவாமியை தரிசனம் பண்ணுறார். அசிரியர் தோன்றுறது இது மாதிரி தேவேந்திரனுக்கு பிரம்மகதி தோஷம் நிவர்த்தியான இடம் இந்த கோவிலை நீ எடுத்துக்கட்டு, இந்த பூமி நல்லா செழிப்பாக இருக்கும், நல்ல விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்கும்னு சொன்னோடனே இந்த கோவிலை எடுத்து கட்டுறார் ராஜா. அந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பான வழிபாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அரசரவை கோவில் இது. இரண்டாம் குலோத்துங்கன் வந்து இங்கே ஆட்சி பண்ணி இங்கே பூஜை பண்ணதுக்குண்டான சரித்திரங்கள்லாம் இங்கே ரெக்கார்டில் கல்வெட்டில் இருக்குது. அவர் பூஜை பண்ணி வந்த காலத்தில் அவருக்கு சோதனை கட்டமாக சிற்றரசரை வந்து குறும்பர்கள் படையெடுத்து சிறைசேதம் பண்ண வந்தாங்க. அந்த சிறையில் மாட்டிக்கொள்ளாமல் சுவாமிகிட்ட வந்து தஞ்சம் புகுந்தார் ராஜா.
எதிரிகள்லாம் நேரங்க வந்துட்டார், மரண பயம் தாங்க முடியல. திருக்கடையூரில் எப்படி மார்க்கண்டேயன் அப்படி ஆலிங்கனம் பண்ணாரோ, ராஜா போய் சுவாமி ஆலிங்கனம் பண்ணி என்னை காப்பாத்துங்கன்றார். உடனே நந்தியை போருக்கு அனுப்புகிறார். நந்தியும் வாயிலும் நேராக இருக்கும், அதனால தான் நந்தி கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய நந்தி. இங்கே நந்தி வந்து சுவாமியை பார்த்துருக்காது, கிழக்கு நோக்கி இருக்கும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் சத்ரு சம்ஹார மூர்த்தியாக இருக்கார். திரும்பின உடனே சொல்கிறார், கலியுகம் முடிகிற வரைக்கும் நீ திரும்ப வேண்டான்றார் நந்தியை. அதனால் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய நந்தி ராஜாவுக்கு திருப்பி அந்த ராஜ்யங்கள்லாம் திருப்பியும் கிடைக்கிறது, மரண பயம் போடுறது, உயிர் பிச்சை கொடுத்த இடம் இந்த இடம். அதனால் ரொம்ப விசேஷமான கோவில் அம்பாள் மரகதவல்லின்னு பேர். ஆந்திராலேருந்து ஒரு குழந்தை வாய் வராமல் பேச்சு வராமல் ஒரு ஒரு க்ஷேத்திரங்களாக தீர்த்த யாத்திரை பண்ணின்னு வந்தால், இந்த குளத்தில் குளிச்சுட்டு இங்கே சுவாமி தரிசனம் பண்ண சரஸ்வதிங்கிற பேர் அந்த குழந்தைக்கு. ரொம்ப கலையில் ரொம்ப சிறந்து ஒரு கர்நாடக இசையில் மேதையாக இருந்தால் அந்த குழந்தை. அதை ரெக்கார்டெல்லாம் காசி புராணம் சொல்லக்கூடிய அந்த நூலில் தொகுப்பு எழுதியிருக்கா. நம்ம கோவிலுடைய புராணம் காசி புராணத்தில் 12வது அத்தியாயத்தில் நகரேசு காஞ்சிக்கு நிகராக காசிக்கு நிகராக அந்த கோவிலை குறிப்பிட்டிருக்கா. இதை நான் சொல்லலை, மகாபிரிவா சொல்லியிருக்கா. இங்கே கோவில் கட்ட போகும் பொழுது, சின்ன சின்ன கோவில் கட்ட போகும் பொழுது அங்கே போய் சொல்லியிருக்கா. இந்த கோயிலுக்கு போனேன், அப்பேற்பட்ட கோயில் சின்ன சின்ன கோயிலாக ஏன் கட்டுறீங்க நீங்கள்? ரொம்ப இந்த கோயிலை நீங்கள் திருப்பணி பண்ணோன்னா பரம புண்ணியம் பண்ணியிருக்கணும் சுவாமி, அது மாதிரி அனுகிரகமூர்த்தி அப்படின்னு மகாபிரிவாலே சொல்லி அனுப்பிச்சிருக்கா. அப்பேற்பட்ட சுவாமி இங்கே ரொம்ப விசேஷமாக விட்டுருக்கா. எல்லாரும் இந்த நாளில் பௌர்ணமி தோறும் இங்கே வந்து அம்பாள் ஊஞ்சல் சேவை நடக்கிறது, பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. எல்லா விசேஷங்களுமே பெரிய சிவாலயத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கோ எல்லா விசேஷமும் இந்த கோவிலில் நடக்கிறது. பக்தர்கள்லாம் அந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணி இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுமாறு பரிமணம். மகாபிரிவா சரணம். தாம்பரத்திலேருந்து 5வது கிலோமீட்டர் மன்னிவாக்கம் கூற்றோடு, கூற்றோடு பக்கத்தில் வந்து மன்னீஸ்வரர் கோவில் மன்னிவாக்கம். ஏன்னா மன்னிவாக்கம்னு சொல்லிட்டு மல்லீஸ்வரன் போட்டால் வேறு இடத்த காட்டிடும். மன்னிவாக்கம் மன்னீஸ்வரன் போட்டிங்கன்னா கூகுளே நேராக கொண்டு வந்து விட்டுடுவாங்க. அப்பேற்பட்ட விசேஷமான ஸ்தலம். காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். சாயந்தரம் 5 மணிலேருந்து 8:30 வரைக்கும் திறந்திருக்கும். அப்படி ட்ரெயினில் வரணுன்னா வண்டலூர் ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா நேராக வந்துடலாம். அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தான் இங்கே. ரொம்ப அருகே அம்மையில் இருக்கக்கூடிய கோவில். என் பெயர் ராஜேந்திர ராவ். நாங்கள் இங்கே மன்னிவாக்கத்தில் வசித்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் நிறைய கோயில் போனோம், ஆனால் இந்த கோயிலில் எனக்கு வந்து புத்திர பாக்கியமும் கிடச்சிது. செல்வ செழிப்போடு நாங்கள் இந்த மரகதம்பிகை உடனமர் மன்னீஸ்வரர் உடைய சிறப்போடு நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நீங்களும் இங்கே வண்டலூர்லேருந்து 3 கிலோமீட்டர் தான், அதுக்கப்புறம் தாம்பரத்துலேருந்து 8 கிலோமீட்டர் தான். பேருந்து வசதியும் ரயில் தடமும் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே சிவனின் அருளை பெற்று நீங்களும் சீரும் சிறப்போடு வாழ எனக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி சார்.